ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோவை பப்பு சமையல். இன்னைக்கு நம்ம கோவை பப்பு சமையல் நம்ம என்ன செய்ய போறோம், குலாப் ஜாமுன் எப்படி செய்யறது பார்க்கவங்க. நம்ம இன்னைக்கு இந்த குலாப் ஜாமுன் எந்த கடையில வாங்கக்கூடிய எந்த மிக்ஸ் பயன்படுத்த போறதுல, அதுக்கு பதிலாக நம்ம இதை மில்க் போடுறோம், அதாவது பால் பவுடர் எப்படி செய்யறது பார்க்க போறோம். இது சேர்த்து நான் இன்னைக்கு ஒரு கப் பால் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு கப் பால் பவுடர் ஒரு மிக்சிங் பவுடர் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதனால சாஃப்டான மாவு பத்துக்கு அதை கொண்டு வந்துருக்கேன். ஓகே, ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் பால் பவுடர் சேர்த்துருங்க. ஒரு கப் பால் பவுடர் சேர்த்துட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இதை நம்ம சாஃப்டா பிசைஞ்சுக்கணும். பாருங்க, நல்லா சாஃப்டா நான் இதை பிசைஞ்சிட்டேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஸோ பார்த்தீங்கன்னா இது 10 நிமிஷம் கழிச்சு அந்த மாவெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மீன்வாயில் டைம்ல கேரமல் சிரப் தயார் பண்ணலாம், அது ஒன்றும் இல்லை, சக்கரை பாகு தயார் பண்ணிடலாம். இன்னைக்கு 2 கப் சக்கரை எடுத்திருக்கேன். 2 கப் சக்கரைனா 2 கப் தண்ணி, இதான் ரேஷியோ. ஓகே, ஒரு பேன்ல 2 கப் சக்கரை சேர்த்துட்டு 2 கப் தண்ணி சேர்த்துருங்க. 2வது கப் தண்ணி. ஓகே, இப்போ இந்த நம்ம அந்த நம்ம சர்க்கரையும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை வந்து ஸ்டவ்ல வச்சுட்டு இதை ஹீட் பண்ணிக்கோங்க. 1 மினிட் லைட்டாக 1 டைம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த சுகர்லாம் இந்த வாட்டரில் நல்லா டிசால்வ் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா 1 மினிட் ஆயிடுச்சு. அந்த சுகர்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா டிசால்வ் ஆயிருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா எந்த சுகருமே இல்லை, வெறும் வாட்டர் தான் இருக்கு. இந்த பதம் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சுகர் சிரப் இந்த மாதிரி கொதிக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் போல சிம்ல இதை வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த சுகர் சிரப் இப்படி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பக்கம் கூல் பண்ண விட்டுறலாம். இப்போ வந்து குலாப் ஜாமுன் நம்ம சர்க்கிளாக உருண்டை பிடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பால் பவுடர் அந்த மிக்ஸ் கலந்து வச்சிருக்கோம்ல, அது இந்த மாதிரி சர்க்கிளாக நம்ம உருண்டை பிடிச்சிக்கணும். எந்த விதமான கிராக்கும் இல்லாமல் இது உருண்டை பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். இப்போ நம்ம இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ பேனில் கொஞ்சம் ஆயிலை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனோடனே இந்த குலாப் ஜாமுன் போட்டு மெதுவாக நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இதை மீடியம் ஹீட்டில் பொறிச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக லிட்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லா இடத்துலையும் கோல்டன் ப்ரௌன் ஆகும். இதை மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம். இதே மாதிரி இன்னொரு பேட்சை பொறிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நான் இது செகண்ட் பேட்சை பொறிச்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். லைட்டாக இதை திருப்பி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் கறியும், உள்ளே வேகாது. இப்போ இந்த சுகர் சிரப்பில் ஒரு ஏலக்காய் சேர்க்கலாம். ஏலக்காய் சேர்த்தா நல்ல ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு வேணாம் நினச்சிக்கலாம், வேணாம். ஒரு ஏலக்காய் நம்ம பொறிச்சு வச்சிருக்க அந்த ஜாமுன் இதில் சேர்த்துங்க. லைட்டாக அந்த சாரெல்லாம் இதில் மேலே மிக்ஸ் பண்ண விட்டுருங்க. நம்ம சுவையான பால் பவுடர்ல பண்ண குலாப் ஜாமுன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எப்பவுமே சாப்பிடுற ஸ்பெஷலிஸ்ட் என்னோட தங்கச்சி ஷெல்யா தான். நான் செய்யற எல்லா ரெசிபிஸையும் மோஸ்ட் எங்க அம்மா அப்பா சாப்பிடறதோட அவர் காலி பண்ணிடுவோம் எல்லாத்தையும். சோ இதை டேஸ்ட் பண்ண ஷெல்யா வரா? ஷெல்யா, சோ ஓகே, இதை நீ டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்கு? ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பா இந்த மில்க் பவுடர் குலாப் ஜாமுன் வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கோவை பப்பு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திஸ் இஸ் யுவர் சூர்யா அண்ட் ஷெல்யா சைனிங் ஆஃப். டாடா, see you, bye bye.